ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சந்திராயன் 3 மிஷனுடைய டார்கெட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இருக்கிற பிரச்சனையில் இவ்வளோ செலவுகள் இருக்குது இந்தியாவுக்கு, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னா, இந்தியா வந்து பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது தான் ஒரு இந்தியா. வெறுமனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரு, ஒரு விவசாயம், ஒரு கல்வித்துறை, ஒரு உணவுத்துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையுமே இந்தியாவோட க்ரோத் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஓவரால் க்ரோத் அப்படின்றது கால்குலேட் ஆகும். ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ், இந்தியர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்குமே அந்த க்ரோத் இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக இஸ்ரோ இவ்வளோ செலவு பண்ணுதுன்றதுக்காக, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுன்றதுக்காக அதுக்கு நிறையா ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில், ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபண்டை வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஸ் செய்வாங்க. நம்ம இஸ்ரோ எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க இருக்கிற பட்ஜெட்டில் வச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி மிச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஃபியூவல் வந்து மிச்சப்படுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ராக்கெட் மேலே போனோடனே அதுலேருந்து ஒரு பகுதி ஃபஸ்ட்டு வெளியே வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஃபியூவல் யூஸ் பண்ணாமல் எர்த்தோடைய கிராவிட்டி புல்லை யூஸ் பண்ணி லாங் ரொட்டேஷன் இப்படி போய் 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 வந்து நிலாவை ரீச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நிலா கிட்ட போனோடனே அங்கேயும் போய் அந்த கிராவிட்டி புல்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் அந்த நிலாவளுடைய பகுதியை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதனால் ஃபியூவல் இது வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கு. ஆல்சோ வந்து அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள், கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே எடுத்திருக்கு இது 3 ரீச் ஆக, எர்த்துலேருந்து 3 போக. ஆனால் ரஷ்யாவுடைய அந்த லூனா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரஷ்யாவுடைய லூனா என்னன்னா அதுக்கு தேவையான ஃபியூவல் வந்து ஃபியூவல் மூலமாகவே, அதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கிற ஃபியூவல் மூலமாகவே 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து நிலாவை ரீச் பண்ணிடுச்சு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட், அந்த ஓவரால் அந்த லேண்டர் ரோவர் இதோடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோ. ஆனால் இந்தியாவோடது கிட்டத்தட்ட 3900 கிலோ கிட்டே இருக்குது. ஸோ இதை ஏற்றிட்டு போய் நம்ம ஃபுல் ஃபியூவல் போட்டோம்னா இதுக்கு வந்து 2x செலவாகும். ஸோ அதை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மூன் லேண்டிங் அப்படின்றது வந்து மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எய்ம் பண்ணிட்டுருக்காங்க. அதில் 3 நாடுகள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆனாங்க, ரஷ்யா, அமெரிக்கா, சைனா. அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2008 அதுக்கப்புறம் 2019 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 1 சந்திராயன் 2 பண்ணாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. பட் சந்திராயன் 2 மட்டும் மூன் சாஃப்ட் லேண்டிங் அப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் சந்திராயன் 3 எய்ம் என்னென்னா, அந்த சந்திராயன் 2 பண்ண மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணி சந்திராயன் 3 வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும். அதாவது மூன் சாஃப்ட் லேண்டிங் வந்து மூனோட சவுத் போலில் பண்ணணும், அதாவது தென் துருவத்தில் பண்ணணும் அப்படின்றதான் இதோட எய்மு. இந்த எய்ம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படி என்ன, இந்த சவுத் போலுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், உண்மையிலே இந்த மூனோட சவுத் போல் வந்து எதுக்கு எங்கே இருக்குது, அப்படி அதில் போய் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது, இப்போ இது ரொம்ப தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் வந்து ஃபஸ்ட்டு மூன் அதாவது நிலாவோட தென் துருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் நிலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து சந்திரன் வந்து ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்கணுக்கு இந்த ஒரு லைன் வந்து இமேஜினரியாக போட்டிருக்கோம் அப்படின்னா, இதோடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதோடைய நார்த் பகுதி வந்து நார்த் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, வடதுருவம். இதோடைய கீழ்ப்பகுதி வந்து தென் துருவம், சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பூமி எப்படி சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை சுற்றி ஒரு 23.5 டிகிரி சாஞ்சு தான் சுற்றும். அதாவது இப்படி சாஞ்சிருக்கும், இப்படி சாஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும். ஆனால் நிலா எப்படி சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி மட்டும்தான் ஸ்லாண்டிங்காக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது 90 டிகிரி மாதிரியே தெரியும், 1.5 டிகிரி மட்டும் ஸ்லாண்டிங் ஆகி சுற்றும். ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்து படாத இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் போல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் போல். ஸோ 200 மில்லியன் வருஷமாக இந்த இடத்துல வந்து சூரிய ஒளி படாதனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிட்டுருக்கிற பகுதி. அதனால் இந்த நிலா தோன்றதுலேருந்து ஆரல்ஸ் இந்த 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே ஏதாவது சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்னா அது அழுகாமையோ கெடாமையோ அப்படியே அந்த இடத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சந்திராயன் மிஷினில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஐஸ் ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஐஸ் கட்டி அந்த இடத்துல உறைஞ்சி இருக்குது, அதுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த சந்திராயன் 3 போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த மூனோட சாஃப்ட் லேண்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டர்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த மாதிரி லேண்டர் ஒன்று போய் வந்து பார்த்தீங்கன்னா மூனோட இந்த இதான் நிலான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூனோடைய இந்த தென்துருவத்தில் போய் இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்படி இந்த இடத்துல லேண்ட் ஆனோடனே, நிலப்பகுதியில் லேண்ட் ஆனோடனே இப்படி ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருந்து ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விக்ரம் லேண்டர், இது வந்து ரோவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூனில் இறங்கி, இந்த மூனில் இப்படி இறங்கி இந்த மூனோடைய சரியான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் சரியான பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல போய் இதை லேண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு பகுதியை, தனக்கான ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா, இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இது இயங்குறதுக்கு வந்து கரண்ட் எங்கேருந்து வருது, பவர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சூரியனோட வெளிச்சத்தில் இருந்தால் இதுக்கு தேவையான பவர் அது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வெறும் 14 நாள் தான். ஸோ இந்த ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 நாள் மட்டும்தான் இந்த நிலாவில் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் இது உறைஞ்சி போய் செயலிழந்துடும். ஏன்னா இந்த 14 நாள் மட்டும்தான் இந்த சூரிய வெளிச்சம் வந்து இது மேலே படும், அது வரைக்கும் அதோட பவரை அது யூஸ் பண்ணிக்கும். ஆனால் ரஷ்யா அனுப்பின லூனா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்பில்ட் ஜென்ரேட்டர் இருந்தனால அது ஒரு வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் இந்தியா வந்து அங்கிட்ட இருக்கிற பட்ஜெட் மட்டும் செய்யணும், அந்த 14 நாளுக்குள்ளே இதை முடிக்கணும், இங்கே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணணும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய படிமங்கள் என்ன, இங்கே இருக்கிற மண்ணில் வந்து என்ன மாதிரி சப்ஸ்டன்சஸ் இருக்குது, இங்கே உறைஞ்சிருக்கிற தண்ணி, உறைஞ்சிருக்கிற ஐஸ் கியூப்ஸ்லேருந்து தண்ணி எடுக்க முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக H2O அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தண்ணியோட வந்து கெமிக்கல் ஃபார்முலா, அந்த H2O வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம பிரித்து எடுக்கலாம். அப்போ ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் பவர் ஃபியூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு அந்த மண்ணில் படிஞ்சின்னு இருக்கிற அந்த பிற சப்ஸ்டன்ஸில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்டன்சஸை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கோ இல்லை ஃபியூவல் தயாரிக்கிறதுக்கோ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மண் வளத்தை பரிசோதனை பண்ணால் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நம்மளுக்கு உதவும் அப்படின்றனால தான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோவர் மூனில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூனோட இதில் இருக்கிற சவுத் போலில் இருக்கிற இந்த ரோவர் வந்து 14 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது செயலிழந்துடும். ஏன்னா இந்தியாவில் கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு இதை பிளான் பண்ணி கரெக்டாக அந்த 14 நாள் வெளிச்சம் வர்ற இந்த சவுத் போல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த இடத்துல வெளிச்சம் படக்கூடிய இந்த 14 நாள் மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து அது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மூன் லேண்ட் ஆகக்கூடிய இந்த ரோவர் இருக்குது பார்த்தீங்களா, மூனுடைய நிலப்பரப்பில் லேண்ட் ஆகிருக்கிற இந்த ரோவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது சென்சார், லேசர்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூனுடைய நிலாவுடைய தரைப்பகுதியில், அதாவது சவுத் போல் தென்துருவத்தில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மண்ணையும் அதில் படிஞ்சிருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸையும் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தேவையான ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி டீடைல்ஸ் வந்து இஸ்ரோவுக்கு வந்து அனுப்புவோம், அதை வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், அது கொடுத்த ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் இஸ்ரோ வந்து அதை வந்து நம்மளுக்கும் பிற நாடுகளுக்கும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதிர்காலத்தில் எல்லா நாடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை பின்ன அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் மிஷன் மனுஷங்களை அனுப்புகிறாங்க, இல்லை மனுஷங்க வாழ்கிறதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி இதை அனுப்புறதுக்குண்டான காரணம் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத இந்த 14 நாளுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அடுத்தடுத்த மிஷினுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வச்சு அடுத்த மிஷினுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த மிஷனில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும், அடுத்தடுத்து மூனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னா, இது வந்து 1.5 டிகிரி இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம பூமி வந்து 23.5 டிகிரி இப்படி சாஞ்சு தான் சுற்றுது. ஓகே, அதனால் வந்து 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் கண்டிப்பாக வந்து இருட்டாக இருந்தாலும் மீதி 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பூமியில் வந்து வெளிச்சம் ஒரு 6 மாதம் வந்து நார்த் போல் வடதுருவத்துலையும் தென் துருவத்துலையும் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிலா அப்படி கிடையாது, 1.5 டிகிரி சாஞ்சிருக்கனால இந்த இடத்துல எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி படவே படாது. படாத இடங்கள் ஒரு சில இடத்துல கூட கொஞ்சம் படும், ஒரு சில இடங்கள் சுத்தமாக படாது. அந்த படாத இடங்கள்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உயிர்கள் வாழ்ந்திருந்தால் அதனுடைய பொருட்கள் அதோடைய மூலக்கூறுகள்லாம் அழியாமலே அந்த இடத்துல மக்கி போயிருக்கும். அது போக வேறு ஏதாவது வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குதா,
வேற ஏதாவது சப்ஸ்டன்சஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா இது எதுவுமே அழுகி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். சூரிய ஒளி படாதனால உறைஞ்ச நிலையில இருக்கும், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப லோவஸ்ட் கூலிங் டிகிரியில வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உறைஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சரில் நிறையா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து அது கொடுக்கும். இந்த 14 டேஸ்க்குள்ளே நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் மிஷனை வந்து நம்ம இந்தியா வந்து பிளான் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் ஆயிருக்கு, ஆல்ரெடி ரஷ்யா பிளான் பண்ணி அவங்க லேண்ட் பண்ணும்போது அது வெடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்தியா சந்திராயன் 2019 பண்ணும்போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்பிட்குள்ளே போயிட்டாங்க, இதை சுற்றி இருக்கிற ஆர்பிட்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த லேண்டர் அண்ட் ரோவர் பார்த்தீங்களா, இது போய் அந்த மூணில் லேண்ட் ஆகும்போது வெடிச்சிருச்சு. ஸோ அது வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்பிட்டர்னா என்னன்னா அந்த ஒரு வந்து சேட்டலைட் மாதிரி ஒரு விஷயம், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் அந்த ராக்கெட்லேருந்து நம்ம சேட்டலைட்லேருந்து இந்த மூணை இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது சந்திராயன் 2 மிஷினில். ஸோ அதை வந்து இந்த வாட்டி அனுப்பலை, ஏன்னா ஆல்ரெடி யூஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே இந்த லேண்டர் அண்ட் ரோவர் தரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிட்டர் மூலமாக நம்மளுக்கு வந்து இஸ்ரோ வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அதை சேகரிச்சுட்டே வருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.